ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மீராய் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி இறால முருங்கைக்காய் கிரேவி செய்து காட்ட போறேன். இதுக்கு முன்னாடி இறால உருளைக்கிழங்கு செய்து காட்டியிருக்கிறேன், சேமியால சேமியா பிரியாணி செய்து காட்டியிருக்கிறேன், ரைஸ்ல இறா பிரியாணி செய்து காட்டியிருக்கிறேன், பெப்பர்லயும் செய்து காட்டியிருக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க, இறா கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இறா முருங்கைக்காய்க்கு கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை ஒரு சிறு துண்டு அளவு, மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன். அது இல்லைன்னா நீங்கள் வெறும் பிளெயின் மிளகாத்தூளாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய், பெரிய முருங்கைக்காய் 2, வெங்காயம் பெரிய வெங்காயம் 2, இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். தாளிக்க கருவேப்பிலை, தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் ஒரு சிறு துண்டாக நறுக்கி எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் 4, தேங்காய் துருவியது 1/2 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், எறா 1/2 கிலோ. நான் வந்து உரித்து எடுத்துருக்கிறேன், மொத்தமாக எடுக்கும்போது 1/2 கிலோ எறா. இதை 100 ml தண்ணியில் நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சி அதை பால் எடுத்துக்கணும். ஆயில் உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். இறா முருங்கைக்காய் கிரேவிக்கு முதல்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணுற செய்கிறதுக்கு ஒரு வாணலியை அடுப்பில் ஏற்றிக்கணும். அதில் வந்து ஆயில் வந்து ஒரு 50 இல்லைன்னு 75, இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லாவும் இருக்கும். எண்ணெய் வெங்காயம் நிறைய போடுறோம் இல்லையா, அதனால் இப்போ நான் வந்து ஒரு 50 கிராம் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் ஹீட் ஆகிருக்கட்டும். இப்போ ஹீட் ஆன உடனே பட்டை, கருவேப்பிலை, வெங்காயம், ஆனியனை 2 வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிருக்கணும். இப்போ நான் அதை வந்து சேர்த்துக்கிறேன். முதல்ல பட்டை போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் கருவேப்பிலை போட்டிருக்கேன், இப்போ வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கிது, இப்போ அதை போட்டு வதக்குறேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். சால்ட்டு தேவையான அளவு. அது வெங்காயம் வேகும்போது போட்டுட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் மதங்கிடும். நான் அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே 2 இஞ்சி பூண்டு 2 டேபிள்ஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை இதை சேர்த்துக்கணும். எறா போடுறதுனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு நிறைய போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு எறா ஸ்மெல் தெரியாது. நான் இப்போ இஞ்சி பூண்டை வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து 1/2 வேகம் வெந்திருக்கணும், ரொம்ப கம்ப்ளீட்டாக முருவை விட்டுறாதீங்க. கண்ணாடி பதம் வந்தவுடனே இஞ்சி பூண்டு போட்டுடணும். இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதை சேர்த்துக்கணும். இதை கொடுத்து கொஞ்சம் வதக்கணும். இப்போ தக்காளி பழம் பச்சை மிளகாய் இதை இதை சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ முருங்கைக்காய் இதோட சேர்த்துக்கணும். கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு சேர்த்து முருங்கைக்காய் முங்குற அளவில் வச்சு வேக விடணும். கொஞ்சம் நேரம் இதோடு சேர்த்து நல்லா பதக்கிக்கோங்க. அடி பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. மசாலாவோட முருங்கைக்காய் ஒரு 2 நிமிஷம். இப்போ பாருங்க, முருங்கைக்காய் கொஞ்சம் வதக்கினவுடனே தண்ணி ஊற்றி வேக விடுறோம். ஏன்னா எறா சீக்கிரம் வெந்துடும். முருங்கைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிளறி மூடி போட்டு வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் ஸ்லோலி வேக விடுங்க. நல்லா சேர்ந்து வெந்த பிறகு தான் நம்ம எறா போடணும். நான் உங்களுக்கு அப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ மூடி போட்டு அடுப்பை ஸ்லோவில் விட்டு ஒரு 10 நிமிஷம், 5 லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்துக்கோங்க. கொஞ்சம் திறந்து பாருங்கள், நல்லா வெந்துருச்சுன்னா போதும். நான் சொல்கிறேன், 10 நிமிஷம் வரைக்கும் சில முருங்கைக்காய் வேகும், அதனால் இப்போ நான் வேக விட்டுருக்கேன். வெந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
பாருங்க நான் போட்டு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இதால கொஞ்சம் இது முருங்கக்காயில கொஞ்சம் தண்ணி கம்மியா இருந்தது. நான் திரும்ப கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுறேன். அதனால 10 நிமிஷம் இருந்தது 15 நிமிஷம் கூட பொறுமையா ஸ்லோல வச்சு வேக விடுங்க. இங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் எறா போட்டு சேர்ந்து வேகும்போது கரெக்ட்டா வந்துரும். இப்போ பாருங்க இதோட தேங்காய் பாலையும் சேர்த்துக்கணும். நான் வந்து அரை கப்பு தேங்காய் எடுத்து அதை அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த பால் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து மிங்கிளாகி வெந்து கிரேவி மாதிரி வந்துடும். நான் அப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மூடி போட்டு நான் வேக வைக்கணும். நல்லா கொஞ்சம் பெரிய இறா கொஞ்சம் நின்று வந்திருக்கு. முருங்கைக்காய் பாருங்க உடையாம நல்லா வந்துருக்கு. இறா முருங்கைக்காய் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.